அறிகுறிகள் இருந்தால் உங்களுடைய சிறுநீரகம் மோசமான நிலையில் என்று தெரியுமா? உடல் ஆரோக்கியம் என்று வரும்போது அதில் சிறுநீரக ஆரோக்கியம் முதன்மையாக கருதப்படுகிறது. ஏனெனில் சிறுநீரகம் தான் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்யும் மற்றும் தினமும் 100-150 வாட்ஸ் இரத்தத்தை வடிகட்டுகிறது. மேலும் சிறுநீரகம் உடலில் அதிகப்படியான நீர்மானத்தை வெளியேற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் அளவை சீராக பராமரிக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக்கும் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை ஆக்குவதற்கு உதவும் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாக வலிமையாக இருக்க செய்யும். இவ்வளவு முக்கிய பணிகளை செய்யும் சிறுநீரகம் சரியாக இயங்காமல் போனால், நோயால் பாதிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிக்காவிட்டால் அதனால் உயிரை இழக்க நேரிடும். சரி, இப்போது சிறுநீரகம் மோசமான நிலையில் இருந்தால் தென்படும் அறிகுறிகள் குறித்து காண்போம். சிறுநீர் கழிப்பதில் மாற்றம். சிறுநீர் கழிக்கவே முடியாமல் தவிப்பது, நுரையீரலுடனான சிறுநீர் வெளியேற்றம், இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்கும் போது அழுத்தத்தை உணர்வது போன்றவை சிறுநீரகத்தில் கோளாறு உள்ளது என்பதற்கான அறிகுறிகள். ஒன்று, உடலில் வீக்கம். சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் இருந்தால் உடலில் அதிகப்படியான நீர்மானம் வெளியேற்றப்படாமல் தேங்கி உடலில் ஆங்காங்கு வீக்கத்தை சந்திக்கக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். சுவை மாற்றம். சிறுநீரக கோளாறு இருந்தால் இரத்தத்தில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து அதனால் வாய் துர்நாற்றம் அல்லது சுவையில் மாற்றத்தை உணரக்கூடும். சிறுநீரக பிரச்சனை முற்றிய நிலையில் இருந்தால் அவர்கள் உணவின் சுவையை உணர முடியாமல் இருப்பதோடு பசியின்மையால் அவஸ்தைப்படுவார்கள். சோர்வு. இன்னும் சில நேரங்களில் சிறுநீரக நோய் இருந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி உதவும் ஹீமோ ஹார்மோனின் அளவு குறைந்து உடலில் உள்ள செல்களுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் உடல் மிகுந்து சோர்வடையும். இது இப்படியே நீடித்தால் அதனால் இரத்த சோகை கூட பாதிக்கப்படக்கூடும். அடுத்து, முதுகு வலி. மேல் முதுகு பகுதியில் வலியை உணர்ந்தால் சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரகங்களில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். மூச்சு விடுவலில் சிரமம். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து அதனால் மூச்சு விடுவதில் கூட சிரமத்தை உணர நேரிடும். தலை சுற்றல். சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தால் இரத்தச்சோகை முற்றி அதனால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் போய் தலைபாரம், தலை சுற்றல் மற்றும் ஞாபக மறதி போன்றவற்றால் அவஸ்தைப்படக்கூடும். அடுத்ததாக, சருமத்தில் அரிப்பு. சிறுநீரகங்கள் சரியாக இயங்காமல் இருந்தால் சிறுநீரகங்களில் கழிவுகள் தேக்கம் அதிகரித்து இரத்தத்தில் நச்சுக்களின் அளவு அதிகரிக்கிறது. சருமத்தில் கடுமையான அரிப்பை சந்திக்கக்கூடும். எனவே சருமத்தில் அரிப்பு கடுமையாக இருந்தால் சாதாரணமாக விட்டுவிடாமல் உடனே அதை கவனியுங்கள். இந்த வீடியோவில் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.